விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை நிறைவடைந்ததை அடுத்து மீண்டும் வரும் 8ஆம் தேதி அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் 40வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பிரச்சினைக்கு தீர்வு காண 7வது கட்ட பேச்சுவார்த்தை தில்லியில் நேற்று நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் நரேந்திர சிங் தோமர், பியூஷ் கோயல், சோம் பிரகாஷ் மற்றும் அரசு அதிகாரிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாரதிய கிசான் யூனியன் செய்தி தொடர்பாளர், வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டியதன் அவசியத்தை தாங்கள் எடுத்துரைத்ததாக கூறினார். இதேபோல் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், வேளாண் சட்டங்களின் ஒவ்வொரு பிரிவுகள் குறித்தும் விவசாய சங்கங்களுடன் பேச்சு நடத்த தாங்கள் விரும்புவதாக தெரிவித்தார். ஆனால் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பதில் விவசாய சங்கங்கள் பிடிவாதமாக இருப்பதால் ஒருமித்த தீர்வை எட்ட முடியவில்லை என்று கூறினார். எனினும் வரும் 8ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு 8வது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் இதில் பயனுள்ள விவாதம் நடத்தப்பட்டு ஒருமித்த தீர்வு எட்டப்படும் என்று நம்புவதாகவும் நரேந்திர சிங் தோமர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.